Sri Parashakti Vidyala CBSE Class 7th Subject Tamil. மாணவர் செல்வங்களே அனைவருக்கும் வணக்கம். இப்போ ரியல் 3ல ரெண்டு செயல் பகுதி பார்த்தாச்சு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உரைநடை உலகம். இப்போ நாட்டு விடுதலைக்காக போராடிய நிறைய தலைவர்களை பத்தி படிச்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறதும் அப்படி விடுதலைக்காகவும் மக்களுக்காகவும் போராடிய ஒரு மா மனிதரை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். யார் அப்படின்னா, தேசியம் காத்த செம்மல் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். இவரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். நுழையும் முன் தமது தொண்டால் மக்களின் உள்ளங்களை கவர்ந்த தலைவர்கள் பலர், நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்டோர் பலர், சமுதாய பணி செய்தோர் பலர், அரசியல் பணி செய்தோர் பலர், இவை அனைத்தையும் ஒரு சேர செய்து புகழ்பெற்ற தலைவர் ஒருவரை பற்றி அறிவோம். இப்போ தமது தொண்டால் மக்களின் உள்ளங்களை கவர்ந்த தலைவர்கள் வந்து பலர், மக்களுக்கு தொண்டு செய்து வாழ்ந்த தலைவர்கள் இருக்காங்க, நாட்டு விடுதலைக்காக பாடுபட்ட தலைவர்களும் இருக்காங்க, சமுதாய பணி செய்தவங்களும் இருக்காங்க, அரசியல் பணி செய்தவங்களும் இருக்காங்க. ஆனால் இவை அனைத்தையும் ஒரு சேர செய்து புகழ்பெற்ற தலைவர் யாருன்னா, இந்த பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். இவரை பற்றி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், படிக்க போகிறோம். வாங்க இவர் நாட்டுக்காக என்னெல்லாம் செஞ்சிருக்கார் அப்படிங்கிறத படிப்போம். தேசியம் உடல் தெய்வீகம் உயிர் என கருதி மக்கள் தொண்டு செய்தவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். இவர் வீர பேச்சால் எத்தனையோ தியாகிகளையும் விவேக பேச்சால் எத்தனையோ அறிவாளிகளையும் உண்டாக்கியவர். உண்மையை மறைக்காமல் வெளியிடுவதில் தனி துணிச்சல் பெற்றவர். சுத்த தியாகி என்று தந்தை பெரியாரால் பாராட்டப்பட்டவர். இப்போ இவர் வந்து தேசியத்தை வந்து உடலாகவும் தெய்வீகத்தை வந்து உயிராகவும் கொண்டு மக்கள் தொண்டு செய்து வாழ்ந்திருக்கிறாரு. நாட்டு மீது எவ்வளவு பற்று கொண்டு இருக்கிறாரோ அதே மாதிரி கடவுள் பக்தியும் மிக்கவர் வந்து இந்த பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். அப்போ தேசியம் உடல் தெய்வீகம் உயிர் என கருதி மக்கள் தொண்டு செய்தவர் தான் இந்த பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். இவர் வந்து தன்னுடைய வீர பேச்சால் எத்தனையோ தியாகிகளை உருவாக்கி இருக்கிறாரு. அதே மாதிரி தன்னுடைய விவேகமான பேச்சால் நிறைய அறிவாளிகளையும் உருவாக்கியவர் இவர். உண்மையை வந்து எப்போதும் மறைக்காமல் வெளியிடுவதில் வந்து தனி துணிச்சல் மிக்கவர் இவர். சுத்த தியாகி அப்படின்னு இவரை வந்து தந்தை பெரியார் வந்து பாராட்டியிருக்கிறாரு. இளமை காலம் முத்துராமலிங்க தேவர் கிபி போஆ 1908 அக்டோபர் திங்கள் 30 ராமநாதபுரம் மாவட்டத்தில் பசும்பொன் என்னும் ஊரில் செல்வ செழிப்பு மிகுந்த குடும்பத்தில் பிறந்தார். அவருடைய பெற்றோர் உக்கிரபாண்டிய தேவர் இந்திராணி அம்மையார். இவர் இளமையிலேயே அன்னையை இழந்ததால் இஸ்லாமிய தாய் ஒருவரால் பாலூட்டி வளர்க்கப்பட்டார். இப்போ முத்துராமலிங்க தேவர் வந்து கிபி 1908 அக்டோபர் திங்கள் 30 வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் பசும்பொன் என்னும் ஊரில் வந்து நல்ல வசதியான குடும்பத்தில் பிறந்திருக்கிறாரு. இவருடைய அப்பா பேர் வந்து உக்கிரபாண்டிய தேவர், அம்மா பேர் வந்து இந்திராணி அம்மையார். இவர் பிறந்த உடனே சின்ன வயசுலேயே வந்து அவங்க அம்மா வந்து இறந்துட்டாங்க. அதனால் இவர் வந்து ஒரு இஸ்லாமிய அன்னை வந்து பாலூட்டி வளர்த்துருக்காங்க. முத்துராமலிங்க தேவர் தன் தொடக்க கல்வியை கமுதியிலும் உயர்நிலை கல்வியை மதுரை பசுமலை பள்ளியிலும் ராமநாதபுரத்திலும் பயின்றார். இவர் ராமநாதபுரத்தில் படித்து கொண்டிருந்த போது அவ்வூரில் பிளேக் நோய் பரவியதால் அவரது படிப்பு பாதியில் நின்றது. அதன் பிறகு தாமாகவே நிறைய நூல்களை படித்து தமது அறிவையும் ஆற்றலையும் வளர்த்து கொண்டார். இப்போ முத்துராமலிங்க தேவர் வந்து தன்னோட தொடக்க கல்வியை வந்து கமுதியில் படிச்சிருக்கிறாரு, உயர்நிலை கல்வியை வந்து மதுரை பசுமலை பள்ளியிலும் ராமநாதபுரத்திலும் படிச்சிருக்காரு. இவர் வந்து ராமநாதபுரத்தில் படிச்சுக்கிட்டு இருக்க போது அவ்வூரில் வந்து பிளேக் நோய் பரவியிருக்கு. இப்போ நம்ம இந்த கொரோனா வைரஸ் பரவியிருக்குல்ல, அதை மாதிரி அப்போ பிளேக் நோய் வந்திருக்கு. அப்போ அவரது படிப்பு வந்து பாதியிலேயே
நின்றுச்சு. இப்போ நம்மளாம் வீட்டில் இருந்து படிக்கும், அப்போ அந்த காலத்தில் அந்த வசதி இல்லை. அதனால் இவரோட படிப்பு வந்து பாதியிலேயே நின்றுச்சு. அதன் பிறகு இவரே நிறைய நூல்கள்லாம் படித்து தனது அறிவையும் ஆற்றலையும் வளர்த்துக்கிட்டாரு. பல்துறை ஆற்றல். இப்போ இவரோட பல துறை ஆற்றல் என்னெல்லாம் அப்படிங்கிறத பார்ப்போம். முத்துராமலிங்க தேவர் தமிழ், ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளிலும் சொற்பொழிவு ஆற்றும் திறன் பெற்றிருந்தார். இப்போ வந்து இவர் வந்து தமிழ் ஆங்கிலம் ரெண்டு மொழிகளிலேயுமே பேசக்கூடிய திறன் பெற்றவர். ரெண்டு மொழியிலேயுமே சொற்பொழிவு ஆற்றும் திறன் பெற்றிருந்தார். நேதாஜியுடன் தொடர்பு. வங்கச்சிங்கம் என்று போற்றப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார். அவரை தமது அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டார். முத்துராமலிங்க தேவரின் அழைப்பை ஏற்று கிபி PO 1939 செப்டம்பர் திங்கள் 6 நேதாஜி மதுரைக்கு வருகை தந்தார். நேதாஜி தொடங்கிய இந்திய தேசிய இராணுவத்தில் முத்துராமலிங்க தேவரின் முயற்சியால் ஏராளமான தமிழர்கள் இணைந்தனர். விடுதலைக்கு பின் நேதாஜி என்னும் பெயரில் வார இதழ் ஒன்றையும் நடத்தினார். இப்போ வங்கச்சிங்கம் அப்படின்னா கேள்விப்பட்டிருப்பீங்க. வங்கச்சிங்கம் யார் அப்படின்னா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். அப்போ இந்த நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸோட நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார். அவரை வந்து தம்முடைய அரசியல் குருவாகவும் ஏற்றுக்கொண்டார். அப்போ முத்துராமலிங்க தேவரோட அரசியல் குரு யாருன்னா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். அப்போ முத்துராமலிங்க தேவரோட அழைப்பை ஏற்று கிபி 1939 செப்டம்பர் திங்கள் 6 நேதாஜி வந்து மதுரைக்கு வருகை தந்திருக்கிறாரு. நேதாஜி தொடங்கிய இந்திய தேசிய இராணுவத்தில் முத்துராமலிங்க தேவரின் முயற்சியால் ஏராளமான தமிழர்கள் இணைஞ்சிருக்காங்க. விடுதலைக்கு பின் நேதாஜி என்னும் பெயரில் வார இதழ் ஒன்றையும் இவர் நடத்தியிருக்கிறாரு. பேச்சாற்றல். இப்போ இவரோட பேச்சாற்றலை பார்ப்போம். தமது பேச்சாற்றலால் அனைவரையும் கவர்ந்தவர் முத்துராமலிங்க தேவர். அவர் முதன் முதலில் சாயல்குடி என்னும் ஊரில் விவேகானந்தரின் பெருமை என்னும் தலைப்பில் 3 உரையாற்றினார். அந்த கூட்டத்தில் பெருந்தலைவர் காமராசரும் இருந்தார். இப்போ இவர் வந்து பேச்சாற்றலால் அனைவரையும் கவரக்கூடிய திறமை வாய்ந்தவர் வந்து இந்த முத்துராமலிங்க தேவர். அவர் வந்து முதல் முதல்ல சாயல்குடி என்னும் ஊரில் தான் விவேகானந்தரின் பெருமை அப்படிங்கிற தலைப்பில் 3 பேசியிருக்கிறாரு. அந்த கூட்டத்தில் வந்து பெருந்தலைவர் காமராசரும் இருந்திருக்கிறாரு. இப்போ அவர் வந்து இவரை பற்றி என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது போன்ற ஒரு பேச்சை இதுவரை நான் கேட்டதில்லை. முத்துராமலிங்க தேவரின் வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு மிகவும் உதவும் என்று காமராசர் மகிழ்ந்தார். அப்போ இவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இதுவரை இது போன்ற ஒரு பேச்சை நான் இதுவரை கேட்டதில்லை. இவரோட வீரமிக்க பேச்சு வந்து விடுதலை போருக்கு மிகவும் உதவும் அப்படின்னு இந்த காமராஜர் மகிழ்ச்சியோட சொல்லியிருக்கிறாரு. தெரிந்து தெளிவோம். பசுமொன்னில் உள்ள முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் அவர் தோன்றி மறைந்த அக்டோபர் 30 ஆண்டுதோறும் தமிழக அரசின் சார்பில் அரசு விழா எடுக்கப்படுகிறது. தமிழக சட்டமன்றத்தில் அவரது திருவுருவப்படம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அரசு சார்பாக சிலை அமைக்கப்பட்டுள்ளது. இந்திய நாடாளுமன்ற வளாகத்திலும் சிலை வைக்கப்பட்டுள்ளது. இந்திய அரசால் 1995 தபால் தலை வெளியிடப்பட்டது. இவர் பசும்பொன்னில் உள்ள இவரோட முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் அவர் தோன்றி மறைந்த அக்டோபர் 30 ஆண்டுதோறும் தமிழக அரசோட சார்பில் அரசு விழா எடுக்கப்படுகிறதாம். தமிழக சட்டமன்றத்தில் இவரோட திருவுருவப்படம் திறந்து வைக்கப்பட்டுள்ளதாம். சென்னையில் அரசு சார்பாக சிலையும் வச்சுருக்காங்களாம். இந்திய நாடாளுமன்ற வளாகத்திலும் சிலை வச்சுருக்காங்களாம். இந்திய அரசால் 1995 தபால் தலையும் வெளியிடப்பட்டதாம். மேலும் பல தலைவர்கள் முத்துராமலிங்க தேவரின் பேச்சாற்றலை பாராட்டியுள்ளனர். தென்னாட்டு சிங்கம் என்று தேவரை சொல்லுகிறார்களே, அது சால பொருந்தும் என அவரது தோற்றத்தை பார்த்த உடனேயே நினைத்தேன். அவர் பேச தொடங்கியதும் சிங்கத்தின் முழக்கம் போலவே இருந்தது என்று அறிஞர் அண்ணாவும் அவரை புகழ்ந்துரைத்துள்ளார். இப்போ காமராசர் புகழ்ந்தது போலவே பல தலைவர்கள் வந்து இவர் பேச்சாற்றலை வந்து புகழ்ந்திருக்காங்க. இப்போ அறிஞர் அண்ணா என்ன சொல்கிறார் அப்படின்னா,
தென்னாட்டு சிங்கம் என்று தேவரை சொல்லுகிறார்களே, அது வந்து சால பொருந்தும் என அவரோட தோற்றத்தை பார்த்த உடனேயே நான் நினச்சேன். அவர் பேச தொடங்கியதும் சிங்கத்தோட முழக்கம் போலவே இருந்தது அப்படின்னு அறிஞர் அண்ணா இவரோட பேச்சாற்றல புகழ்ந்துள்ளார். அடுத்து ராஜாஜி என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். முத்துராமலிங்க தேவர் பேச்சு உள்ளத்தில் இருந்து வெளிவருகிறது, உதடுகளிலிருந்து அல்ல. உள்ளத்தால் எதிலும் பற்றற்று உண்மையெனப்பட்டதை மறைக்காமல் அப்படியே பேசிவிடுவது அவர் வழக்கம் என்று மூதறிஞர் ராஜாஜி பாராட்டியுள்ளார். பாராளுமன்றத்தில் இவர் ஆங்கிலத்தில் பேசிய பேச்சு வெள்ளையர் காலத்தில் விட்டல் பாய், வல்லபாய் படேல் போன்ற மேதைகள் பேசிய பேச்சை போல் இருந்ததாக வட இந்திய இதழ்கள் பாராட்டின. அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது சட்டமன்றத்தில் ஆற்றிய உரைகளை அனைவரும் பாராட்டினர். இப்போ அறிஞர் என்ன புகழ்ந்தது போலவே ராஜாஜி என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, முத்துராமலிங்க தேவர் பேச்சு வந்து உள்ளத்திலிருந்து வெளிவருகிறது, உதடுகளிலிருந்து அல்ல. உள்ளத்தால் வந்து எதிலையுமே பற்றற்று உண்மையெனப்பட்டதை மறைக்காமல் அப்படியே பேசிவிடுவது தான் இவரோட வழக்கம் அப்படிங்கிறது மூதறிஞர் ராஜாஜி பாராட்டியிருக்கிறாரு. பாராளுமன்றத்தில் இவர் ஆங்கிலத்தில் பேசிய பேச்சை கேட்டு இவங்க என்ன சொல்லுதாங்க, அந்த சட்ட வட இந்திய இதழ்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, வெள்ளையர்கள் காலத்தில் விட்டல் பாய், வல்லபாய் படேல் போன்ற மேதைகள் பேசிய பேச்சை போலவே இருப்பதாக வந்து இந்த வட இந்திய இதழ்கள்லாம் இவரை பாராட்டியிருக்காங்க. இவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது வந்து சட்டமன்றத்தில் ஆற்றிய உரைகளை வந்து அனைவருமே பாராட்டியிருக்கிறாங்க. இப்போ மாணவர்களே, இந்த பாடத்தில் மீதியை வந்து அடுத்த வகுப்பில் பார்ப்போம். நன்றி மாணவர்களே.